எல்லோருக்கும் வணக்கம். பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் எனக்கு வேணுங்க. அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, இதற்கப்புறம் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் நான் வாழ்ந்துருவேன். அப்போ அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் எனக்கு வேணும்ட்டு தான் நான் டெய்லி வந்து இறைவன்கிட்டையும் சரி, நான் வணங்கக்கூடிய குருமார்கிட்டையும் சரி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு எப்போ உணர்வு ரீதியாக கலந்து புரியுதோ அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் எனக்கு ஏன் வரணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கை பற்றின புரிதல் உங்களுக்கு எப்போ வருதோ, ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு எப்போ உணர்வு ரீதியாக கலந்து புரியுதோ அப்போ தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பாவும் கருணையாகவும் நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் மனுஷன், மற்றவங்ககிட்ட அடித்து பிடுங்கி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், மற்றவங்களை வந்து காயப்படுத்தி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், அவங்ககிட்ட பணம் சேர்றதுக்காக என்னென்ன வழிகள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் வரும்போது தான் மற்றவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, இந்த உயிர் மற்ற உயிர்களுக்கு வந்து ஒரு உதவியாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், கருணையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அவன் அப்படி இருக்கும்போது என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அவனுக்கு மீண்டும் அதுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ப்ரோக்ராமிங்கே என்ன அப்படின்னா, அவன் என்ன கொடுக்குறானோ மீண்டும் அவனுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது அவன் அன்பு கருணைன்ற விஷயத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கும் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்னன்னா, அந்த இடத்துல சந்தோஷம் என்பது கிடைக்குது, அவனுக்கு அந்த புண்ணிய கர்மா என்பது கிடைக்குது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சந்தோஷம் என்பதே இல்லை, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றதே கிடையாது, கடவுள் வந்து நம்மளை வந்து அப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்களை நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, டூ வீலரில் போகிறவங்கள நினச்சி பாருங்க. டூ வீலரில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா சைக்கிளில் போகிறவங்கள நினச்சி பாருங்க. சைக்கிளில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நடந்து போகிறவங்கள நினச்சி பாருங்க. நடந்து போகிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காலே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்கள நினச்சி பாருங்க. அப்போ இறைவன் என்பவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து புரியணும். அப்போ அப்படி புரியும்போது தான் இந்த வாழ்க்கை பற்றின புரிதலும் உங்களுக்கு வரும். அப்போ இறைவன் என்பவன் நம்மளை நல்லா தான் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். பல பேர் இந்த இறப்பு சம்பவத்துக்கு போகும்போது தான் ஒரு ஞானமே அடைவாங்க. ஒரு இறப்புக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இறப்புக்கு போகிறாங்க அப்படின்னா, சார் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்க ராஜேஷ், இப்போ இந்த இறப்பு வந்துருச்சு, இப்போ ஒன்றுமே இல்லைல்ல மனுஷனோட வாழ்க்கை, அவ்வளோதான் இல்லை, எவ்வளோ காசு பணம் ராஜேஷ் வச்சுருந்தாலும் இப்போ என்ன பிரயோஜனம், எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே தான் அவர் போகிறாரு அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே ஏற்படும். எல்லாருமே அந்த இடத்துல ஒரு பெரிய ஞானியாவாங்க, எல்லாருமே உணர்வாங்க. பட் அது ஸ்திரமாக இருந்து அதில் ஊண்டி நிற்கிறாங்களா அப்படின்னா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் அந்த இறப்புக்கு வந்துட்டு போகும்போது அது புரியும், போய் மற்றவங்களுக்கு வந்து அன்பா கருணியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள மாற்றிடும். அப்போது அவங்களோட விஷயத்துக்காக அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அதை மறக்கடிச்சிருது. அப்போது திரும்பவும் பழையபடி வந்து அவங்க வந்து மாறிடுறாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க ஓட ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. அப்போ இது புரிஞ்சு ஓட ஆரம்பிக்கணும். அப்படி அது புரிஞ்சு ஓட ஆரம்பிக்கல அப்படின்னா, தேவையில்லாமல் போய் நீங்கள் எதாவது வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டே இருப்பீங்க, அந்த ஹாப்பினஸ் என்பதே இருக்காது, அந்த வாழ்க்கை பற்றின புரிதலே உங்களுக்கு வராது. அப்போது ஒரு ஒரு இறப்புலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ஞானம் அடைகிறது. அப்போ ரமண மகரிஷி அவர்களையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அப்பாவோட இறப்பில் தான் வந்து என்னங்க இது வெறும் டெட் பாடி தானே, இது எங்கள் அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுது. அப்போ உயிர்னா என்ன, அப்படி நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விகளெல்லாம் போகிறார். அப்போது அந்த இறப்பு சம்பவம் வந்து ஒரு மனிதனை வந்து அந்த லெவலில் வந்து ஞானம் அடைய வைக்குது. அப்போது அந்த இறப்பு வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அப்போது இதே மாதிரி வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாழ்க்கை பற்றின புரிதல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாள் எனக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் வரக்கூடிய ஆம்புலன்ஸை, என்ன பேஷண்ட்ஸு என்ன இதுக்காக வராங்க, அப்போ பேஷண்ட்டோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த உறவினர்களோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த டாக்டர்ஸோட மனநிலை எப்படி இருக்குது, அங்கே சுற்றி உள்ள மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போது வரக்கூடிய பேஷண்ட் ஒரு நாளைக்கு 30-40 ஆம்புலன்ஸ்க்கு மேலே வருது. அதில் வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைக்காக வந்து சூசைட் பண்ணவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் உடஞ்சி பைக் ஸ்பீடாக ஓட்டி இல்லை கார் ஸ்பீடாக ஓட்டி கால் உடஞ்சி வர்றவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஹார்ட் அட்டாக் அப்படி ஏற்பட்டு வர்றவங்களாக இருப்பாங்க, கிட்னி ப்ராப்ளம் ஏற்பட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து வரும்போது, இவ்வளோ பேஷண்ட்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு புரியும், நம்ம இன்றைக்கி இப்போ நின்றுட்டுருக்க இந்த ஒரு நொடி பொழுது, இந்த கனப்பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷம்தான் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்வு தான். அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது அதற்காக தான் சொன்னாங்களான்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்போ தயவு செஞ்சு ஒரே ஒரு நாள் எனக்காக போய் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களோட பாட்டியோட இறப்புக்கு வந்து இந்த மார்ச்சரிக்கு போகிறான். மார்ச்சரிக்கு போகும்போது அவனுக்கு அந்த ஒரு ஞானம் என்பதே ஏற்படுது. என்னென்னா மார்ச்சரிக்கில் போயிட்டு ஒரு ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே எல்லாமே டெட் பாடிஸு.
அப்போ என்ன நினைக்கிறான்னா, இதுல பல பேர் வந்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டு வாழ்ந்திருப்பான், காரு வீடு பங்களா வாசல் பேரு புகழ்னு எல்லாம் வாழ்ந்திருப்பான், பட் அவனும் வந்து இந்த மார்ச்சரிக்குள்ள தான் இருக்கான், இதே பாக்ஸ்குள்ள தான் கிடக்குறான். அதே மாதிரி வந்து என் பாட்டி ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தாங்க, அவங்களும் இந்த பாக்ஸ்குள்ள தான் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது. அப்போ இந்த உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உடம்புக்கு மதிப்பே இல்லையா அப்படின்றது அவனுக்கு புரியுது. சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புக்கு நல்ல ஒரு ராஜ மரியாதை செலுத்தி அவங்கள வந்து நல்ல வழி அனுப்பி வைப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து நன் மக்களை சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னா, இந்த மக்களை சம்பாதிக்கக்கூடியது தான். அப்போ அந்த மக்களை நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போது சாகா வரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பின்பும் அவர் மற்றவர்களுடைய மனதில் வாழ்வது தான் சாகா வரம். அப்போது நல்ல பெரிய பெரிய அந்த மக்களை சம்பாரித்தவங்களாம் பாருங்கள், லைக் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களெல்லாம் வந்து பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் நல் மக்களை சம்பாரித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் சின்ன குழந்தைங்களோட மனசுலையும் சரி பெரியவர்களோட மனசுலையும் சரி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காசு பணம் பேரு புகழ்னு வச்சுருக்கிற யாருமே வந்து பெரிய மில்லியனராக இருக்கட்டும், ட்ரில்லியனராக இருக்கட்டும், இல்லை பில்லியனராக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும், பட் இந்த விஷயம் புரியாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையை பற்றின புரிதல் நிச்சயமாக வேணும். அப்போது தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய ஆம்புலன்ஸை வந்து ரிசீவ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணிங்க இந்த சென்ஸ் போய் பாருங்கள் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது கால் அடிபட்டவன் வருவான், அப்போ தான் வந்து வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்றது புரியும், காரில் போனவன் வருவான், கார் அப்போ தான் ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்றது புரியும், அப்போது சூசைட் பண்ணி அந்த இறக்கும் தருவாயில் இருப்பான், அப்போ தான் வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்றது புரியும். அப்போது இந்த புரிதல் என்பது எப்போ ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் கவனிக்கும் போது தான் ஏற்படும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.